மாப்பிள்ள. ஆமாம். இது ஓம்கார். ஓ நமஸ்கார். கார்த்திக் வீட்டை பார்க்க வந்திருக்காங்க. வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு எல்லாத்தையும் விவரமாக பேசுறீங்க. சரி மாமா. ஓகே போங்க தம்பி. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த வீட்டுக்காக 365 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. 365 பேர் ஒரே வீட்டில் இருப்பாங்க. உங்களை பார்த்தா மாசம்லாம் இருக்கட்டும், மாத வாடகை 10,000. மாமா 7,000 தானே சொன்னாரு. மாமாவா? அது எனக்கு, உனக்கு ஒரு ஹவுஸ் ஓனர் அவ்வளோதான். ஓனர் 7,000 தானே சொன்னாரு. ஆமாம், மாமாவுக்கும் உனக்கு நடுவில் நான் தான் டோல்கேட் மாதிரி, அதாவது சுங்கச்சாவடி. எனக்கு அந்த 3,000 கட்டிட்டீங்கன்னா அந்த தண்ணி தம் இதெல்லாம் அதெல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுவீங்களா? நீ அடித்தா நான் கண்டுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒய்ஃபை ஃப்ரீ. இங்கே மழைநீர் சேகரிப்பு இருக்கா? மழை பெஞ்சு அங்கங்கே ஒழுகும், முடிஞ்சால் சேகரிச்சுக்கலாம். சூப்பர், எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. எங்கள் மாமாவுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, இல்லைன்னா பைக்கில் பின்னாடியெலாம் உட்காந்து வருவாரா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சுங்கச்சாவடி மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும், மாமாட்ட சொல்லிடாதீங்க. நான் யாரிட்டே சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போல்லாம் நாட்டில் ஏதாவது பிரச்சனைனா மொதல் டோல்கேட் தான் அடிச்சு உடைகிறாங்களா? ஆனால் உங்களை பார்த்தா சாப்பிட்டா தெரியுது. என்னடா இவ்வளோ லேட்டு? அப்பா என்னப்பா, எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? என்னடா என்னாச்சு? எதுக்குப்பா நம்ம வீட்டை அந்த பேச்சலருக்கு வாடகைக்கு கொடுத்தீங்க? டேய், நீ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதரா. அந்த பையன் ரொம்ப டீசெண்டான பையன், என் செல்லுக்குட்டி எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? போ போய் சாப்பிடு போ. ஆமாம், எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத. பேச்சுலர்னு நினச்ச உடனே காலி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கமிஷனை கரெக்டாக தரேன்டா. கமிஷனா? இல்லை மாமா, வாடகை தான் சொன்னேன். ஐயோ மாமா, மறுபடியும் எவனாவது வந்து ஆளுமா டெவலப்மெண்ட் லவ் லெட்டர் கொடுத்தான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். வாய்ப்பே இல்லை, நான் மேலே போய் அவனை மிரட்டி ஓட வச்சிருவேன்ல. பாட்டை போட்டு. ஹாய், ஐ அம் அஸ்வின். போடா டேய். நீங்க தான் புது டியூஷன் மாஸ்டர்னு எங்க தாத்தா சொன்னாரு. சொல்லுங்க சோனர். இந்தாங்க மேக்ஸ் புக். ஒன்னும் புரியல. எனக்கு தாண்டா ஒண்ணும் புரியல. பிஹெச்டி படிச்ச பெரிய டியூஷன் மாஸ்டர் நீங்க, உங்களுக்கு புரியலையா? டேய், பிஹெச்டி படிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமாடா? நைட்டும் பகலும் மட்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 6 மணிக்கு வந்துருவேன், அதுக்குள்ள போஷன் படிச்சு வைக்கணும், இல்லைன்னா எங்க தாத்தா கிட்ட சொல்லி வீடை காலி பண்ணிடுவேன். சூப்பரா படிச்சு பாஸ் ஆயிடலாம். 6 o'clock வந்துரு. பாய். தெரியலையே. சாரி கார்த்திக். நீங்க தானே தமிழ் எக்ஸ்பர்ட், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆமாமா, இங்கிலீஷே கட்டிட்டு எழுங்க. என்னம்மா இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க? மழையே வரல. ஐயோ அப்பா, நுங்க பக்கத்துல மழை பெய்யலனா மீனும் பக்கத்துல மழை பெய்யாதா? ஓ ஓகே ஓகே. ஏய் போய் தலைய தொட. நீ எழுது. யோ சூப்பர் பவர் சார், மழையே வரல, நீ மட்டும் நனைஞ்சிருக்க. அது மேல மீனம்பாக்கத்துல இருந்து தானே வர? சூப்பர் சார். சார் தமிழ்நாடு வெதர் மேனே மிஞ்சிருவீங்க சார். சார் சார் நான் சூப்பர் பவர் தான். நீங்க சுப்ரீம் பவர் சார். போயா போயா வைக்கப்படுறாரு. சொல்லு பல்லவி. கார்த்திக், அன்னைக்கு நம்ம பைக்க திருடிட்டு போனாங்களே, அவங்களை நான் பார்த்துட்டேன், அவங்களை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பல்லவி, நான் லைவ் லொகேஷன் ஷேர் பண்றேன்.
கிளம்பி உடனே வர முடியுமா? வண்டி சமயம் இல்ல. டேய், எத்தனை தடவை சொல்றது நம்பர் பிளேட் மாத்தாம வண்டி எடுக்காதன்னு? வர அவசரத்துல மறந்துட்டோம். ஏதாவது பிரச்சனை வந்து தொலைக்க போகுதுரா? நான் சொன்ன மண்டையில வராதடி. ஏதாவது ரொம்ப வண்டியை கட்டிக்கிட்டு வாசல் வந்து நின்னா தான் தெரியும். வந்துச்ச? அது எங்க வண்டி? ஆர்சி புக் இருக்குதா? அது எங்க வண்டி தான்? ஓ, நம்பர் பிளேட்டா? வேற என்ன இருக்கு? ப்ரூஃப் காட்டு. வெளியேற பெரிய வயசு வித்தியாசம். நீ என்ன கல்யாணம் பண்ணும்போது கூட பெரிய வயசு வித்தியாசம்னு சொன்னாங்க. இப்போ நீ ராணி மாதிரி இல்ல. என்ன லதா நான் சொல்றது? ஆமா, நான் லதாவை கல்யாணம் பண்ணும்போது கூட அப்படிதான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் கைய மலப்பட்டிருக்குமா? ஹலோ. இல்லம்மா, அடிச்சதே இல்லைன்னு சொன்னேன். இந்த சந்தோஷமா வச்சு காப்பாத்தலையா? எனக்கு என்னமோ அவ தான் உங்களை வச்சு காப்பாத்துற மாதிரி தெரியுது. பா, நேத்து ஃபங்க்ஷன்ல கூட எல்லாரும் பல்லவி கல்யாணத்தை பத்தி தான் கேக்குறாங்க. ஆமாம்மா, கேட்கத்தானே செய்வாங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வர பேப்பர்காரன், பால்காரன், கொசு மருந்து அடிக்கிறவன், மாடியில் கொடுத்துட்டு இருக்கிறேன், அவனுக்கெல்லாமா கொடுக்கறது? பார்த்து தானே பண்ணணும். நம்ம தமிழ் matrimony.com சொல்லியிருக்க அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் அவசரப்படாதீங்க. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நாளைக்கே நீ டெல்லி போகிற கார்த்திக். எஸ் சார். ஜேஎன்யூவில் ஜஸ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட். அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு.
அவர் அடுத்த மாதம் ஒரு தீசிஸ் ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு வேகன்சி இருக்குது. இவர் கீழே நீ அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் உன் பிஹெச்டியோட லெவலே வேறு. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் கையில் ஒரு வேலை இருக்கும். சார் என்ன சார் மோருன்ட்டு நீ ஒன்று சொல்ல வேணாம், சும்மா தலையாட்டு போதும். ஓகேவா? மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் பல்லவிக்கிட்ட. நோ சில்லி ஃபீலிங்ஸ். ஓகே தேங்க்ஸ் சார். ஆ ஹே பல்லவி, பர்ஃபெக்ட் டைமிங். நானே உனக்கு கால் பண்ணணும் நினச்சி பல்லவி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ இப்போவே உன்னை மீட் பண்ணலாமா? சரிங்க.